நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு விடப்படும் பயணிகள் கப்பல் போக்குவரத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு வருகிற 10ஆம் தேதி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது. இதற்காக நாகை துறைமுகத்தில் குடிவரவுத்துறை, சுங்கம், பயணிகள் சோதனை மையம், மருத்துவ பரிசோதனை, உடைமைகள் பாதுகாப்பு என அனைத்துக்கும் தனித்தனியே அறைகள் கட்டப்பட்டுள்ளன. நாகை துறைமுகத்தில் காலை 7:30 மணிக்கு புறப்படும் கப்பல் 3 மணி நேரத்தில் காங்கேசன் துறையை அடையும். இதற்காக 18% ஜிஎஸ்டி வரியுடன் 6500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் 50 கிலோ வரை பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தீசத்துறை ஜாஃப்னா நம்ம ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10th 10th இது சர்வீஸோட சார்ஜ் 6500 ருபீஸ் ப்ளஸ் டேக்ஸ் ஒன் வே. நாகப்பட்டினம்லேருந்து 7:30 மணிக்கு இது ஃபெரி சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு கந்தீசத்துறை 12:00 இந்த ஆஃப்டர்நூன் ரீச் ஆகும். அங்கேருந்து 2 மணிக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே 6 மணிக்கு ரீச் ஆகும். நாகை காங்கேசன் துறை இடையிலான போக்குவரத்துக்கு கொச்சியில் வடிவமைக்கப்பட்ட செரியபாணி என்ற கப்பல் இன்று மாலை நாகை வரவுள்ளது. இதனிடையே கப்பல் போக்குவரத்திற்கான முன்னேற்பாடுகளை நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இலங்கை செல்ல விசா மற்றும் பாஸ்போர்ட் கட்டாயம். விமான நிலையங்களில் பின்பற்றப்படும் அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் கப்பல் பயணத்திற்கு கடைபிடிக்கப்படும் என்று இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.